தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தொன்னூறுகளில் முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தவர் தான் மீனா இவர் தமிழ் மொழியை தாண்டி கன்னடம் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் போன்ற மொழி படங்களிலும் நடித்து புகழ்பெற்றவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெங்களூருவை சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் கடந்த வருடம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடிகை மீனாவின் கணவர் வித்யாசாகர் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் நாற்பத்தி ஆறு வயதில் தனது கணவனை இழந்த மீனா இரண்டாவது திருமணம் செய்து கொள்வார் என பல வதந்திகள் கிளம்பிய நிலையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மீனாவும் கண்ண நடிகர் சுதீப்பும் இரகசிய திருமணம் செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகின அவர்கள் இருவரும் இணைந்து இரண்டு படங்களில் நடித்திருந்த நிலையில் இந்த வதந்தியை அறிந்த மீனா தன்னை திருமணம் செய்து வைக்க ஊடகவியலாளர்கள் தங்களால் இயன்றவரை முயற்சி செய்து வருகிறார்கள் எனவும் தனது திருமணம் குறித்து ஊடகங்களில் இது போன்ற செய்திகள் வருவது இது மூன்றாவது முறை என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த கிசுகிசுவில் உண்மையில்லை என்றும் சுதீப் தனது நல்ல நண்பர்களில் ஒருவர் என்றும் நாங்கள் இரண்டு படங்களில் மட்டுமே இணைந்து நடித்தோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் தன் திருமணத்தை பத்திரிகையாளர்களிடமோ அல்லது யாரிடமோ தான் மறைக்க மாட்டேன் என்றும் தன் திருமணத்திற்கு அனைவரையும் அழைப்பேன் என்றும் கூறியிருக்கிறார் மீனா